ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. அது என்னன்னா, இதுவரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் வாழைப்பூ. வாழைப்பூல வாழைப்பூ பக்கோடா செஞ்சு காட்ட போறேன். சுவையா இருக்கும், ரொம்ப டேஸ்டானது. ரெண்டாவது, உடம்புக்கு சத்து உள்ளது, பல விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடியதுங்கிறது. சாதாரணமா கடலை மாவுல பக்கோடா செய்வீங்க, வேற மாவுல மைதா மாவு கோதுமை மாவுல செய்வீங்க. ஆனா இந்த வாழைப்பூ வச்சு ஒரு பக்கோடா சுவையா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இங்க பாருங்க, வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்ல பூவை வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட். இது ரொம்ப சிம்பிளா செய்யலாங்க, சின்ன வேலை தான். இங்க பாருங்க, இதை செய்ய சோம்பேறித்தனப்பட்டு நிறைய பேர் இது வாங்க மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியமான பூ, பெண்களுக்கு நிறைய பயனுள்ளதுங்க. இது வயிற்று கோளாறெல்லாம் நீக்குங்க. இது பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளது, மற்ற எல்லா வயசுக்காரங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு பூங்க இது வாழைப்பூ. இதை நம்ம ரெகுலராக கூட உணவில் சேர்த்துக்கலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ நம்ம வாங்குகிறோம் செய்கிறோம், இந்த பூ ஒன்று வாங்கலாம். மார்க்கெட்டில் எப்பவுமே கிடைக்குது, இது எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த வாழைப்பூ. எப்போ வெயில் காலம் குளிர்காலம் அதெல்லாம் எந்த கிடையாது, எல்லா சீசன்லையுமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது தான். ஒன்று பாருங்க, இப்படி பார்த்து டிவி பார்த்துட்டே நீங்கள் உட்காந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ வாழைப்பூப்பை கூட செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஈவினிங் டீயோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வாழைப்பூவை. இங்கே பாருங்க, தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் க்ளீன் பண்ண வாழைப்பூ வச்சு இப்போ வாழைப்பூ பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க, நம்ம இப்போ வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்க, வாழைப்பூ க்ளீன் பண்ணி நம்ம நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் வாழைப்பூ பக்கோடா செய்யறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததை நம்ம அரிசி மாவு 2 ஸ்பூன், இது மட்டும் அளவு. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு. இதுக்கு காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் நான் போட போகிறேன், அதனால மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டேன். கரம் மசாலா போடுங்க 1 ஸ்பூன். இப்போ கரம் மசாலா போட்டு 1 ஸ்பூன் இங்க பாருங்க, காரத்துக்கு மிளகாய் தூள் கம்மியா தான் போட்டிருக்கோம், நம்ம மிளகு தூள் சேர்க்கணும். அதுக்காக மிளகு தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், பத்தலைனா இன்னொரு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம முதல்ல நல்லா கையிலேயே கலக்கிட்டுங்க, தண்ணி லேசாக தான் போடணும். கையில நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கணும், லேசாக தண்ணி தெளித்து நம்ம வாழைப்பூ பக்கோடா செய்யலாம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ சரியாக இருக்குது, எல்லா உப்பு காரம் சரியாக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம இப்போ வாழைப்பூ பக்கோடா செய்யலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இப்படி கையில் எடுத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பாருங்க, இது மெதுவாக வேக வைக்கணுங்க, அப்போதான் நல்லா பொறு பொருள்னு இருக்கும். வாழைப்பூப்பை கூட சூப்பராக இருக்குங்க, வாசனையே கமகமாக இருக்குங்க. எல்லாரும் பெரும்பாலும் வடை தான் செஞ்சு சாப்பிடுங்க, வடை தான் கொஞ்சம் எல்லாருக்கும் செய்யறத நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஈவினிங் டீயோட ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு சத்தும் ஆச்சு, ஈவினிங் ஸ்நாக்கும் ஆச்சு. ஸ்நாக்ஸ் அவ்வளோ இருக்குங்க. வாழைப்பூ பக்கோடா பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன வாழைப்பூ பக்கோடைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி உடனே இன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்க. பாருங்க, சுவையான வாழைப்பூ பக்கோடை பாதி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு நம்ம எடுக்கலாம், கொஞ்சம் 1/2 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பக்கோடை நல்லா வெந்தாச்சு. பாருங்க, போடும்போதே என் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. வாழைப்பூ பக்கோடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மொறுமொறுப்பான வாழைப்பூ பக்கோடை ரெடி ஆயிடுச்சு.
நீங்க இன்னைக்கே வாழைப்பூ கிடைச்சிருந்தா இன்னைக்கே ட்ரை பண்ணி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு டீயோட சாப்பிட்றதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க இதை பத்தி. வாழைப்பூல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க, அதனால எல்லாருமே சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடுங்க. வாழைப்பூ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க பெரும்பாலும். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, புது டிஷ்ஷாவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் ஈவினிங்ல சத்துள்ளதாகவும் இருக்கும். ஈவினிங்ல நீங்க கண்டிப்பா டீயோட செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.